வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு, துருவிய தேங்காய் 1 கை. மணத்தக்காளி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இது சுக்குடு கீரைன்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், வணங்குனா குறைஞ்சிரும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போது கீரை 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போது கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சுப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். கீரை நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ துருவிய தேங்காயை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காயை ஆட் பண்ணி 1 மினிட் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சுக்கட்டி கீரைன்னு சொல்கிற மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.